friends, welcome to Lake of Home Cooking. Hi, nanda vinodini. Namme iniki paaka poradhu mushroom curry kalan kulambu. Mudhal eppadi seiyalanu paakala video ku pola. Oil 2 spoon. Oil kanchuvudan kadugu 1/2 spoon. Kadugu nalla poriyattu. Kadugu porinjoda konjam karuvappila. கருப்பில் நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பாதி வணங்கிடுச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு உள்ளது சேர்த்திக்கலாம், அது 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வணங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வணங்கிடுச்சு. நம்ம அடுத்து 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன் நான், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 நிமிஷம் கழித்து தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. பாருங்கள், சைடெல்லாம் ஆயில் ரிலீஸ் ஆகுது. சைடில் ஆயில் வந்துச்சுன்னா தக்காளி நல்லா வணங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் காரம் கம்மியாக சாப்பிட்றேன், நான் 1 ஸ்பூன் தான் போடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மஷ்ரூமை வந்து ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் 300 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன், அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலா ஃபுல்லாக மஷ்ரூமில் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விடணும். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா மசாலாலாம் ஒட்டிடுச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சில மஷ்ரூம்லாம் தண்ணி விடும், அதுவே ஒரு சில மஷ்ரூம்லாம் தண்ணி விடாது. இப்போ நான் வாங்கியிருக்கிற மஷ்ரூம் வந்து தண்ணி விடாது. இப்போ வந்து நான் 1 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து இது டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன், எனக்கு சரியாக இருக்கும். இப்போ இது நல்லா மூடி வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுன்னா மஷ்ரூம் நல்லா குக் ஆயிரும். பாருங்கள், இப்போ கொதிக்குது. இப்போ நம்ம இதுக்கு வந்து கறினால நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து 5 ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கிறேன், துருவன தேங்காய், அதாவது 1/2 கப்பு கருத்தம். இப்போ வந்து சீரகம் 1/2 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, பொட்டுக்கடல 1 ஸ்பூனு, கொஞ்சம் தண்ணி. நான் வந்து 1/2 கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மஷ்ரூமுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா கலந்து விடுங்க. இதுவும் நல்லா 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். அது தேங்காய் பச்சை வாசம் ஃபுல்லாக போகும். பாருங்கள், 5 நிமிஷம் எல்லாம் நல்லா கொதிச்சு மஷ்ரூமும் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். இப்போ நான் நறுக்கின கொத்தமல்லி தழை தூவியிருக்கேன், அது கலந்து விட்டுட்டு இறக்கிற வேண்டியதுதான். இது வந்து சூடான சாதத்துக்கு, டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்தி, தோசை, ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. பாய்.